السلام عليكم ورحمة الله وبركاته. உபஹாரம் செய்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உபகாரியாக இருந்தால் மேலும் அதிகம் உபகாரம் செய்வாயாக, அது உங்களுக்கு நலவாகிவிடும். இந்த செய்தி ஸஹீஹு தர்கீப் என்ற நூலிலே 3368 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உபகாரத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, உனக்கு அல்லாஹ் உபகாரம் செய்தது போன்று நீ மற்றவருக்கு உபகாரம் செய் என்று ஒரு வசனம் இடப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எந்த ஒரு சிறிய உபகாரத்தையும் சாதாரணமாக எடை போடாமல் அதன் மூலமாக விளையும் நன்மை மிகப்பெரியது என்கின்ற அமைப்பிலே நம்மால் இயன்ற அளவு உபகாரம் செய்கின்ற பண்பை நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். உபகாரம் என்பது நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்தல் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. நன்மையான காரியங்கள் அனைத்துமே உபகாரங்களாகத்தான் பாவிக்கப்படுகின்றது. இந்த உபகாரத்தை இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று, நமக்கு நாமே செய்யும் உபகாரம். நம்முடைய சொல், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், வாழ்க்கை நெறிமுறைகள், இவைகளை நல்ல விதமாக செயல்படுத்துதல் நம் உயிருக்கும் உடலுக்கும் செய்ய வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் மிக சரியாக செய்தல். இரண்டாவது, நாம் பிறருக்கு செய்கின்ற உபகாரம். நாம் அடுத்தவருடைய நலனை பேணி பாதுகாப்பதற்கு பிறரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்வது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையான அனைத்து காரியங்களையும் செய்து கொடுப்பது. இப்படி உபகாரங்களை இரண்டு வகைப்படுத்துகின்றார்கள். உபகாரம் என்பது பல அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒன்று. பொருட்களால் மட்டும்தான் உபகாரம் செய்ய முடியும் என்பதல்ல. பாதை தெரியாதவருக்கு சரியான பாதையை காட்டுவது, வழி தவறியவருக்கு நேர்வழி காட்டுவது, பொதுமக்களுக்கு இடையூறு தருகின்றவர்களில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது, இப்படி பசித்தவருக்கு பசி போக்குவது, தாகித்தவருக்கு தாகம் தீர்ப்பதற்கு உண்டான பானத்தை கொடுப்பது, இப்படியெல்லாம் உபகாரங்களுடைய வகை நீடித்து கொண்டே செல்லும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள் என்று ஒரு குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் பக்ரா வசனம் 83 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி உபகாரங்கள் எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்பதற்கு அல்லாஹுடைய தூதராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறார்கள். உபகாரம் செய்தவனுக்கு பதில் உபகாரம் செய், நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி இருக்கின்றதா
என்பது போன்ற கேள்விகள் எல்லாமே உபகாரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை அடிப்படையாக கொண்டு அமையப்பட்டிருக்கின்றது. நமக்கு உபகாரம் செய்த ஒருவர் இருக்கிறார், அவருக்கு எந்த வழிகளிலெல்லாம் நம்மால் முடிந்த உபகாரத்தை செய்து கொடுக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களிலே வாழ்க்கையிலே நாம் அறிந்து செயல்பட வேண்டிய கட்டம் இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சிறந்த உபகாரம் செய்கின்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.